ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களாக இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இப்போ நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம், நம்ம நினச்சது எதுவுமே நடக்காது, அது உடனுக்குடன் நடக்கணும் அப்படின்னா இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அவ்வளவும் உங்களுக்கு நினச்சது உடனே நடக்கும். ஏன்னா ஒருத்தர் இது போல் விரதம் இருந்து முறையாக கடைப்பிடித்து அவங்க வந்து அவ்வளோ ஒரு கஷ்ட சூழ்நிலையில் இருந்தவங்களுக்கு நாட்டையே திருப்பி போட்ட அளவுக்கு ஒரு திருப்பம் நடந்தது. இந்த திருப்பம் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி ஒரு விரதம் இது வந்து ரொம்ப எளிமையானது, அதிகம் செலவு அப்படின்றது அளவுக்குலாம் எந்த விஷயம் இல்லை. ஆனால் நீங்கள் முறையாக பின்பற்றிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பு. இதுக்கு ஒரு ரெண்டே ரெண்டு பொருள் தான் வாங்கணும், எதுவும் இல்லை. நாம் வந்து வீடு வாசல் எல்லாமே சுத்தம் பண்ணிவிட்டு நாம் இந்த நான் இது முடிகிற வரைக்கும் வீட்டில் வந்து கறி செய்யக்கூடாது. 48 நாளைக்கு நீங்கள் வீட்டில் கறி செய்யக்கூடாது. மற்ற பிரகாரம் விரதங்கிறது வேறலாம் எதுவும் இல்லை. காலைல எழுந்து குளிச்சிடணும். குளிச்சுட்டு 4:30 to 6 o'clock இந்த தீபம் ஏற்றி ஆகணும் மினிமம். அது வந்து ரொம்ப நமக்கு நடக்கவே இல்லை, நமக்கு இது சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 4:30 to 5 o'clock வச்சிடணும். அதுதான் மெயின். நீங்கள் முடியலைங்க பட்சத்துக்கு தான் 6 சொல்கிறேன். இதனோட டைம் 4:30 to 5, அதுதான் டைமு. என்ன வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லெண்ணெய், நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் எல்லா நாட்டு மருந்து கடைகளையும் கிடைக்கும். நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், இழுப்பெண்ணெய், அப்புறம் நெய், மேலும் இன்னொன்று வந்து நம்ம கேட்குறது வேப்பெண்ணெய். இந்த 5 எண்ணெயும் நீங்கள் 100 மில்லி கூட வாங்கிக்கலாம், ஆனால் ஒரே டப்பாவில் விட்டு கலந்து வச்சுக்கணும். இன்னொரு டைம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. நல்லெண்ணெய், வேப்பெண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், பசு நெய், அதுக்கு மேற்பட்டு இழுப்பெண்ணெய், இந்த 5 கலந்து வச்சுக்கணும். ஒரு டப்பாவில் விட்டு சாமி பூஜை அறையில் வச்சுட்டு மண் தீபம், சிட்டு விளக்கு இருக்க சொல்லிங்களா, மண் தீபம், கார்த்திகை தீபத்தை இன்றைக்கி ஏற்றலை இல்லைங்களா, அந்த மண் தீபத்தில் 2 எடுத்துக்கணும். 2 எடுத்து புது விளக்கு வாங்கிட்டு வந்துடுங்க கடையிலேருந்து, 2 தான் ஏற்றணும். அதை சுத்தமாக கழுவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க. கடைகளில் நம்ம பிரச்சனை உடனடியாக நீங்கள் நினச்சது உடனே நடக்கணும் அப்படிங்கும்போது, திருமணம் நடக்கலைனாலும் சரி, குழந்தை பாக்கியம் வேணும்னாலும் சரி, கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, வீடு கட்டணும்னாலும் சரி, எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, இதை நான் சொல்கிற பிரகாரம் நீங்கள் பின்பற்றினீங்கன்னா போதும். காலையில் 4:30 நீங்கள் 4 எழுந்து குளிச்சுட்டு இந்த விளக்கு போடணும். வெள்ளை இருக்கு நார் வாங்கிக்கோங்க. அந்த நாரோட அந்த பஞ்சு திரியோட அந்த நாரையும் வச்சு திரித்து விளக்கில் அந்த 5 எண்ணெயை கலந்து விட்டு இந்த திரி போட்டு தீபம் ஏற்றிடணும். 5 ஷார்ப்பாக 5 தீபம் ஏற்றிடணும். இதே போல் 48 தீபம் ஏற்றுங்க. இப்படி ஒரு அம்மா செஞ்சு பணப்பிரச்சனையினால் அதில் என்ன பண்ணுறதுன்னே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க பெரிய சிக்கலில் மாட்டியிருந்தாங்க. இந்த தீபம் தான் போட்டாங்க. அவங்க வந்து காலை மாலை மனதார மன முழு நம்பிக்கையோடு செய்யும்போது இந்த தீபம் காலையில் தான் ஏற்றணும். உங்களோட கோரிக்கையை 24 மனசில் வச்சு செஞ்சிட்ருங்க. வீட்டில் கறி செய்யக்கூடாது, அசைவங்கிறத எடுத்துக்கக்கூடாது. 48 காலையில் 4:30 to 5 இந்த தீபம் போட்டுடணும். இப்படி போட்டு செய்யும்போது அவங்களுக்கு தீராத கடன் பிரச்சனையில் இருந்தவங்க இந்த தீபம் போட்டிருக்கும்போது எப்படி இந்த பணப்பிரச்சனைலேருந்து வெளியில் வர்றது அப்படின்னு நினச்சிட்ருக்குற அந்த சூழ்நிலையில் தான் கவர்மெண்ட் ஒரு அறிவிப்பு கொடுத்தது. அந்த அறிவிப்பு எல்லாத்துக்கும் தெரியும், அதுதான் 1500 செல்லாதுன்னு சொன்னாங்க இல்லைங்களா, அந்த அறிவிப்பு. அப்போ அந்த மாற்றத்தில் அந்த 3 கேப்பில் அவங்க அந்த சிக்கல்லேருந்து வெளியில் வந்துட்டாங்க. அப்போ 3 ஒருத்தருக்கு பெரிய எவ்வளோ பெரிய ஒரு நாள் கூட
தவணை கொடுக்காத நாட்களில் 3 மாதம் அவங்களுக்கு டைம் கிடைக்கும்போது அந்த கேப்பில் அவங்க அந்த ரிலீஃப் ஆகி அதிலிருந்து அந்த பெரிய சிக்கல்லேருந்து வெளியில் வந்துட்டாங்க. உலகத்தையே திருப்பி போடுற அளவுக்கு ஒரு மாற்றம், இது யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டோம் அப்படி ஒரு மாற்றம். அந்த சமயத்தில் அவங்கள வந்து யாரும் பணமும் கேட்கல, அவங்களுக்கு அந்த ஆண்டவன் பார்த்து அந்த அளவுக்கு நமக்கு சாயப்பாக வழி விடுவார், இது போல் திருப்பி போடுற அளவுக்கு மாற்றம் நடக்கும், அற்புதத்தை நிகழ்த்துவார், கவலையை விடுங்க. இது போல் நீங்களும் கண்டிப்பாக இதை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா வீட்டில் கறி சமைக்கக்கூடாது. பெண்கள் வந்து இந்த அந்த 3 நாட்களில் மாதவிலக்கு நாட்களில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வீட்டில் இருக்கிறவங்க ஆண்கள் இல்லை உங்களோட பொண்ணு இல்லைனாலும் சரி பசங்க இது போல் இருக்கிறவங்க, ஆனால் கம்பல்சரி ஒரு நாள் கூட தீபத்தை நிறுத்தக்கூடாது, கண்டினியூஸாக வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். காலையில் 4:30 to 5 o'clock இது ஏற்றுங்க. உங்களுக்கு நினச்சதெல்லாம் வெற்றி மேலே வெற்றி கிடைக்க போகுது. நம்ம சாய் அன்பர்கள் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரொம்ப தவிக்கிறாங்க சாயப்பா. நிறைய சாய் அன்பர்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மனதுக்கு பிடித்தவர்களோடையும் அப்பா அம்மா ஆசீர்வாதத்தோடையும், திருமணம் ஆகாத ஆண்களுக்கு மனதுக்கு பிடித்தவர்களோடையும் அப்பா அம்மா ஆசீர்வாதத்தோடையும், மனதுக்கு திருமணம் ஆகாத பெண்களுக்கு மனதுக்கு பிடித்தவர்களோடையும் அப்பா அம்மா ஆசீர்வாதத்தோடையும் திருமணம் நடக்கணும் சாயப்பா. அதே போல் ஐசியூவில் இருக்கிறவங்க சர்க்கரை, ப்ரெஷர், கேன்சர், ஹார்ட் அட்டாக், இது போல் நிறைய கைவலி, வயிற்று வலி, தைராய்டு பிராபலத்தில் இருக்கிறவங்க ஒரு சாய் அன்பர் ஒன் சைடு இடது கால் இடது கை வராமல் பக்கவாதத்தில் இருக்கிறாங்க, அவங்க எழுந்து நடக்கணும் சாயப்பா. இது போல் எல்லோரும் நான் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும், நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும். இந்த பதிவை பார்க்குறவங்க எல்லோருமே நீங்கள் கூட்டு பிரார்த்தனை செய்யுங்க. அதே போல் ஒரு நிலம் இருக்கும், அவங்க வீடு கட்டுறாங்க, லோன் போட்டு நல்லபடியாக வீடு கட்டணும், வீடு விற்கணும் சொல்கிறாங்க கடனுக்காக, அவங்களுக்கு நல்லபடியாக விற்று கொடுங்க. ஒரு பிளாட் வச்சுருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து அதை விற்று கொடுத்தா அவங்க கடன்லேருந்து வெளியில் வந்துடுவாங்க சொல்கிறாங்க, அது போல் இருக்கிறவங்களையும் சாயப்பா. அதே போல் புது வீடு வாங்கணும்னு சொல்கிறாங்க, வீடு வாங்குறதுக்கு வழி கொடுங்க, எங்களுக்கு வீடு கட்டணும்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கும் வழி கொடுங்க சாயப்பா. ஒரு அரசாங்க வேலை வேணும்னு கேட்டிருக்காங்க, அவங்களுக்கும் அரசாங்க வேலை கொடுங்க சாயப்பா. இது போல் கணவனை விட்டு பிரிந்திருக்கிறவங்கெல்லாம் சேரணும் சாயப்பா. நிறைய சாய் அன்பர்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்கள எல்லாம் அப்பா அம்மாவோடையும் மனைவி குழந்தைகளோடையும் சேரணும், அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கொடிய நோயிலிருந்து தாக்கத்திலிருந்து வெளியே கொடுங்க, அவங்க வந்து சேர்ந்து இருக்கணும் சாயப்பா. பதிவு பார்க்குறவங்க எல்லாம் நம்ம ஒன்றா சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக நம்ம தியானம் செய்வோம். இது எல்லா பிரச்சனையிலேருந்து எவ்வளோ மழை போல் கஷ்டம் இருந்தாலும் அது பனி போல் விலகிடும். நாம் ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், தியானம் செய்வோமாக.